ஹாய் எவ்ரிவன், இந்த வீடியோவில் சில்வியா பிளாத் எழுதின டேடி அப்படிங்கிற போயத்துடைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுறேன் நிறைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சில்வியா பிளாத் 27th October 1932 11th February 1963 வரைக்கும் வாழ்ந்த ஒரு அமெரிக்கன் போய்ட், நாவலிஸ்ட், அப்புறம் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. இவங்க கன்ஃபெஷனல் போய்ட்ரி அப்படிங்கிற ஜான்ராவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம மனசில் தோன்ற எல்லா விஷயங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் ரீடர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறது இந்த கன்ஃபெஷனல் போய்ட்ரியில் ஒரு ஃபீச்சர்ஸ். இவங்களோட ஃபேமஸ் ஒர்க்ஸ் அப்படின்னா த கொலோசஸ் அண்ட் அதர் போயம்ஸ், அப்புறம் ஏரியல், அப்புறம் த பெல் ஜார் அப்படிங்கிறது இவங்களுடைய செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல். இப்போ இந்த போயத்தோடைய சமேஷன் பார்க்கலாம். டேடிங்கிற இந்த போயத்தை செல்வியா பிளாத் October 12, 1962 எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க இறக்குறதுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. மோரோவர் டெட் ஹியூக்ஸ் தான் இவங்களுடைய ஹஸ்பண்ட், அவரும் ஒரு ஃபேமஸ் அமெரிக்கன் போய்ட். அவங்கக்கிட்ட இருந்த பிரிஞ்ச 1 மாதத்தில், அதாவது டெட் ஹியூக்ஸை பிரிஞ்சு 1 மாதத்தில் இந்த போயம் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த போயம் எழுதி 4 மாதத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க. பட் டேடிங்கிற இந்த போயம் வந்து 1965 ஏரியல் அப்படிங்கிறதுல பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த கலெக்ஷனில் டூலிப்ஸ், அப்புறம் லேடி லாசரஸ் அப்படிங்கிற போயம் கூட சேர்ந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. மொத்தம் 16 ஸ்டான்சஸ் இந்த போயத்தில் இருக்குது. இந்த போயத்தில் World War II நடந்த அந்த ஹாலோகாஸ்ட் அந்த விஷயத்தை மெட்டஃபர் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மோரோவர் சில்வியா பிளாத்க்கும் அவங்களுடைய ஃபாதரான ஓட்டோ பிளாத்க்கும் இருக்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை டெபிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த போயம். சில்வியா பிளாத்க்கு 8th birthday நடக்கும்போதே அவங்க அப்பா வந்து டயபெட்டிஸால் இறந்துட்டாங்க. சில்வியா பிளாத் 30 இயர்ஸ் வரைக்கும் தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடில் கூட அவங்க நிறைய டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணதுனால அவங்க சூசைட் நிறைய டைம்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக அவங்க 1963 இறங்கும் போது கூட அவங்களோட சூசைட் அட்டம்ப்ட் பண்ணி தான் அவங்க இறந்துருக்காங்க. சில்வியா பிளாத் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது டெட் ஹியூக்ஸ், இவரும் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் தான், அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் அவங்களுடைய மேரேஜ் வந்து ஹாப்பியாக முடியல. ஏன்னா அவங்க டெட் ஹியூக்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்னொரு விமன் கூட அஃபேர் வச்சுருந்தனால சில்வியா பிளாத் அவங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சிட்டாங்க. ஸோ அவங்களோட ஃபைனல் சூசைட் அட்டம் பாருங்கள், நிறைய ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துகிட்டு அந்த கேஸ் அவனுக்குள்ளே தன்னுடைய தலையை விட்டுட்டு 11th February 1963 சூசைட் கமிட் பண்ணி இறந்துட்டாங்க. டேடிங்கிற இந்த போயம் மூலயமா சில்வியா பிளாத் அவங்களுடைய ஃபாதருடைய நேச்சர், அப்புறம் ஹஸ்பண்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாத் வந்து தன்னுடைய ஃபாதரை பிளாக் ஷூ, அப்புறம் பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு, கோல்ட் மார்பிள் ஸ்டாச்சு, நாசி, அப்புறம் ஸ்வஸ்திகா, ஃபாசிஸ்ட், வேம்பையர் அப்படின்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனிங் லைனே பாருங்கள், யூ டோன்ட் டூ யூ டோன்ட் டூ அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தன்னுடைய ஃபாதரை பிளாக் ஷூவோட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 30 இயர்ஸாக அவங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக இல்லை அப்படிங்கிறத டெபிக் பண்ணுறது தான். ஸோ அந்த 30 இயர்ஸ் வந்து ப்ரீத் பண்ணுறது கூட இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு சஃபரிங்ஸை இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாக் ஷூ அப்படிங்கிறத அவங்களோட ஃபாதரை ஒரு மெட்டஃபரோட யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்டான்ஸாவோட லைன் பாருங்கள், டேடி ஐ ஹாவ் ஹேட் டு கில் யூ, நான் அவங்கள கொலை பண்ணியிருந்திருப்பேன் ஆனால் நீங்கள் வந்து இறந்து போயிட்டீங்க. அந்தளவுக்கு கோவத்தோடு இருக்காங்க. அதான் நீங்கள் இப்போ உயிரோடு இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களை கொள்ளே போட்டிருப்பேன், பட் நீங்கள் வந்து நான் 8 இயர்ஸாக இருக்கும்போதே இறந்துட்டீங்க. சில்வியா பிளாத் அவங்க அப்பாவுடைய அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து டயபெட்டிஸ் காரணமாக நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்களோட லெக் வந்து கலரே மாறி பிளாக் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து கிரேட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ரெஸ்கோ சீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிறத கலிஃபோர்னியாவில் உள்ள சான் ஃப்ரான்சிஸ்கோவை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சில்வியா பிளாத் அவங்க வாழ்ந்த அந்த 30 இயர்ஸ் வந்து ரொம்ப டிமீடாக இருந்துட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அப்பா தான். ஸோ அவர் உயிரோடு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நான் கொண்டிருப்பேன், பட் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே இறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் தன்னுடைய ஃபாதரை பேக் ஃபுல் ஆஃப் காட் அப்படின்னும், அவர் வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி ரொம்ப பெரிய பர்சனாலிட்டி, பட் அந்த ஸ்டாச்சுவோடைய ஹெட்டு வந்து அட்லாண்டிக் ஓஷனில் மூழ்கிருச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் வந்து கடவுள்கிட்ட கூட அவங்க அப்பாவோட உயிரை திரும்ப கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி நம்ம சில்வியா பிளாத் நிறைய தடவை ப்ரே பண்ணாங்களாம். ஹியூமன் பீயிங்லேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான பர்சன் அப்படின்னா அவங்க அப்பா தான் அப்படின்னும், அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம், அவங்க வந்து கடவுள்கிட்ட எப்படியாவது குணமாயிடும் அப்படின்லாம் சொல்லி ப்ரே பண்ண
அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸாவோட லாஸ்ட் லைனில் அச் டூ அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா உங்களுக்காக தான், அதாவது இது வந்து ஒரு ஜெர்மன் ஃப்ரேஸ், ஓ யூ அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் சில்வியா பிளாத் தன்னுடைய ஃபாதருடைய ஆர்ஜின் பற்றி சொல்ல நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுமா அவங்க அப்பா வந்து பாலிஷ் டவுனை சேர்ந்தவங்க, அங்கே வந்து ஜெர்மன் தான் மெயின் லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ அவர் வாழ்ந்த அந்த பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஒன்று மாற்றி ஒன்று சண்டை நடந்துக்கிட்டே இருக்குமா. இதுதான் அப்பா பற்றின டீட்டெயில்ஸ் அவங்க தெரிஞ்சிருந்தாலும் அவங்க வாழ்ந்த அந்த ஹோம் டவுனுடைய காமன் நேம், ஏன்னா காமனான நேம் தான் அந்த ஹோம் டவுனுக்குங்கிறதுனால ஸ்பெசிஃபிக் டவுன் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இது போக சில இன்ஃபர்மேஷனை அவங்களுடைய போலக் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கேதர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஜெர்மன் பேசுகிற அப்பா வந்து அவங்க வாழ்ந்த பீரியடில் நிறைய வாரை ஃபேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னும், அவங்க வாழ்ந்த டவுனுடைய நேம் வந்து ரொம்பவே காமன் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அந்த டவுனோட நேம் அவங்க மென்ஷன் பண்ணல. மோரோவர் அந்த இன்ஃபர்மேஷனை கூட அவங்களுடைய போலாக் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து தான் நம்ம சில்வியா பிளாத் கேதர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில்வியா பிளாத் தன்னுடைய டேடியை பற்றின டீட்டெயில்ஸை வந்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து கேதர் பண்ணாலும் அப்பாவுடைய ரியல் டீட்டெயில்ஸை அவங்களால கேதர் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அவர்கிட்ட, அதாவது அவர் ஃப்ரெண்டு வந்து நிறைய விஷயம் சொன்னார் இல்லையா, அவர்கிட்டே நம்ம சில்வியா பிளாத்தால் கேட்கணும்னு விருப்பப்படலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், டசன் ஆர் டூ இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணியிருந்திருக்கலாம், இருந்தாலும் அப்பாவுடைய ரியல் ஆரிஜின் வந்து என்னால் சொல்ல முடியல, எந்த இடத்துலேருந்து வந்தாங்கங்கிறத கரெக்டாக என்னால் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆர்வப்படலை, ஏன்னா என்னுடைய டங்க் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா அவங்களுடைய அந்த ஷை நேச்சரை டெபிக்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் டான்ஸ் எல்லாம் அவங்க அப்பா கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண பற்றி ஷேர் பண்ணுறாங்க. அப்பா கூட பேச நினைக்கும் போது கூட அவங்களால வார்த்தைகள் வரல, வாயில் பேச வார்த்தைகள் வரல, இவங்க பேசணும் அப்படின்னு நினச்சா கூட இவங்களால கிளியராக கன்வே பண்ண முடியல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தன்னுடைய அப்பா ஜெர்மன் ஃபாதர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், பட் அவர் கூட நான் இருக்கும்போது நான் வந்து ஒரு ஜூ மாதிரி உணர்ந்தேன், ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து நான் இருக்கும்போது என்னால் பேச நினைக்கிறத கூட கிளியராக எங்கள் அப்பா கூட பேசலை அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா சில்வியா பிளாத் வந்து அவங்க ஃபாதர்கிட்ட சப்மிசிவாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை காட்டுது. மோரோவர் அவங்க அப்பாவுடைய அந்த டாமினேஷனையும் ரெஃபர் பண்ணுது. இதை வந்து அந்த ஹாலோகாஸ்ட், அந்த ஜூஸ் வந்து ஜெர்மன்ஸோடைய கண்ட்ரோலில் எப்படிலாம் சஃபர் பண்ணாங்கங்கிறத சில்வியா பிளாத் சுட்டி காட்டுறாங்க. அதை எப்படி கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், ஏ ஜூ டு டாச்சு ஆஷ்விட்ஸ் அப்புறம் பெல்சன் அந்த கேம்ப்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்பா கூட நான் பேச நினைக்கும் போது கூட நான் வந்து ஒரு ஜூ மாதிரி தான் பேச நினப்பேன், அதே மாதிரி நான் ஜூன்னே நினச்சிக்குவேன், ஏன்னா எங்கள் அப்பாவை பார்க்கும்போது அவர் ஜெர்மன் மேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஸோ பேசக்கூட எனக்கு தயக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்த லைன், த ஸ்னோஸ் ஆஃப் த டைரால் த கிளியர் பேர் ஆஃப் வியனா ஆர் நாட் வெரி பியூர் ஆர் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சில்வியா பிளாத் வந்து ஓவரால் ஜெர்மன்ஸே அப்படி கிரிட்டிசைஸ் பண்ண நினைக்கிறாங்க. எப்படி கம்பேர் பண்ணுறாங்க பாருங்கள், ஸ்னோஸ் ஆஃப் டைரால் அப்புறம் ரொம்ப கிளியர் பியூர் ஆஃப் வியனா அந்த மாதிரி தான் இருப்பாங்க, பட் அவங்க வந்து ரொம்ப பியூர் ட்ரூ பீப்புளெலாம் கிடையாது, அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாமே ரேஷியல் பியூரிட்டி மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் சில்வியா பிளாத் தன்னுடைய ஆன்செஸ்ட்ரி வந்து ஜிப்சிஸ் சார்ந்ததாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஜூஸ் மாதிரி தான், அந்த ஜூயிஷ் பீப்புள் மாதிரி தான் இவங்களுடைய பிஹேவியர் டுவர்ட்ஸ் ஃபாதர்ன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி சில்வியா பிளாத் எப்படி கன்க்ளூட் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் ஜூவிஷாக இருக்கும் அல்லது பார்ட் ஜிப்சியாக கண்டிப்பாக இருப்போம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் வந்து சில்வியா பிளாத்துக்கு இப்போ கரேஜ் இருக்கான், ஏன்னா அட்ரஸ் ஹர் ஃபாதர், என்ன காரணம் அப்படின்னா அவங்க அப்பா தான் இப்போ இறந்துட்டாங்க இல்லையா, ஸோ என்னென்ன விஷயங்கள் சொல்ல நினைக்கிறோமோ இப்போ என் ஃபாதர்கிட்ட அட்ரஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த கரேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அப்பா உயிரோடு இருக்கும்போது எனக்கு பயம் இருக்க தான் செஞ்சது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க. எதை பார்த்து அவங்க ஸ்கேரிங்காக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஸ்கேரியாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, வித் யுவர் லெஃப்ட் வேஃப் யுவர் கோபல் டி கோ அப்படின்னு சொல்கிறாங்க, அண்ட் யுவர் நீட் முஸ்டாச், ஸோ யுவர் ஆரியன் ஐ பிரைட் ப்ளூ பன்சீர் மேன் எல்லாம் பார்த்து நான் பயந்தேன். அந்த லுஃப்ட் வேஃப் அப்புறம் காபல் டி கோ அப்படிங்கிற வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அவங்க அப்பா யூஸ் பண்ணுற அந்த வேர்ட்ஸ், அந்த ஃபாதருடைய அந்த லாங்குவேஜ் வந்து இவங்களுக்கு ஒன்றுமே புரியாதான், இருந்தாலும் அந்த பயத்தை ஏற்படுத்துது எனக்கு, அவங்க வந்து அந்த ஜெர்மனில் பேசுகிற அந்த வார்த்தைகள் வந்து எனக்கு பயத்தை ஏற்படுத்துச்சு தான் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்க அப்பாவுடைய அந்த மீசையை பார்த்து கூட நான் பயந்தேன், அவங்க அப்பாவுடைய கண்ணுகள் அந்த பிரைட் ப்ளூ ஆரியன் ஐ
ஸோ இதெல்லாம் எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஜெர்மன்ஸ் வந்து அந்த நாசி பீப்புள் தான் சுப்பீரியர் ரேஸ் அப்படிங்கிற ஒரு அந்த கர்வத்தை வந்து அந்த முஸ்டாச் அந்த ஐஸ் வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி சில்வியா பிளாத் ஃபீல் பண்ணுறாங்க. பிளாத்துடைய ஃபாதர் வந்து ஆரியன் தான், ஐஸ் வந்து ப்ளூ தான், பட் இருந்தாலும் அவரை வந்து நாசிஸ் கூட க்ளோஸ்லி அசோசியேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. த பான்சீர் மேம் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஜெர்மன் டேங்க் டிரைவர். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, சில்வியா பிளாத் தன்னுடைய ஃபாதரை வந்து நாசிஸ் கூட கம்பேர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் சில்வியா பிளாத் தன்னுடைய ஃபாதரை கடவுள் கூட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெயிண்ட் பிளாக் ஸ்வஸ்திகா. இது வந்து ஒரு மெட்டஃபர் தான், இன்னொரு மெட்டஃபர். ஃபாதரை வந்து ஸ்வஸ்திகா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா நாசிஸ் யூஸ் பண்ணுற அந்த ஏன்ஷியன்ட் சிம்பிள் வந்து ஸ்வஸ்திகா தான். ஸோ பிளாக் நோ ஸ்கை, இதை எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, அந்த வார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி எவ்ரி விமன் அடோஸ் எஃப் அசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாம்பிங் டைமில் வந்து அந்த கிளவுட்ஸ் ஃபுல்லாகவே அந்த ஸ்மோக்கால் பிளாக் ஆகும் இல்லையா, அந்த மொமெண்ட்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த இண்டிகேஷன். சில பவர்ஃபுல் டெஸ்பாட்டிக் ஜெர்மன்ஸால் சில விமன் அது வந்து அட்ராக்ட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. சில்வியா பிளாத்தோடைய ஃபாதர் வந்து டீச்சராக இருந்திருக்காரு. ஸோ அந்த விஷயத்த இந்த நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் அவங்க டெபிக் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, சில்வியா பிளாத் ஃபாதரை வந்து பிளாக் மேன் அப்படிங்கிற டிஃபைன் பண்ணுறது வந்து அவங்களுடைய கலரை கிடையாது, அவங்களோட சோல் வந்து டார்க் கண்டாக இருக்குது அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் சில்வியா பிளாத்க்கு தன் ஃபாதருடைய த கிளெஃப்ட் சின் வந்து ஞாபகத்தில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த கிளெஃப்ட் சின் அப்படிங்கிறது டெவிலை இண்டிகேட் பண்ணுறது. ஸோ அந்த கிளெஃப்ட் சின் அப்புறம் அந்த பிளாக் மேன்கிற வேர்ட்ஸ் எல்லாமே ஃபாதருடைய டார்க்கண்ட் நேச்சரை டெபிக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் சில்வியா பிளாத் தன் ஃபாதர்கிட்ட தன்னுடைய ஹார்ட்டே பிரேக் பண்ணது நீங்கள் தான், அதை வந்து ரெண்டாக பிரேக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டான்ஸால் அவங்க அப்பா இறக்கும்போது சில்வியா பிளாத்க்கு 10 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னும், அவங்களுக்கு 20 இயர்ஸ் ஆகிற வரைக்கும் அப்பாவுடைய டெத்தை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. மோர் ஓவர் அட் 20 ஐ ட்ரை டு டை அண்ட் கெட் பேக் டு யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, 20லேருந்தே அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணி இறந்து போன அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக சூசைட் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸாவுடைய லாஸ்ட் லைன் பாருங்கள், அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்பாவை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன், அதாவது ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் அவரை மீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், பட் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அவருடைய போன்ஸ் அட்லீஸ்ட் அது இருந்தால் கூட என்னைய கம்ஃபோர்ட் பண்ணிடும், அதாவது நான் இப்போ இவ்வளோ டிஸ்ட்ரெஸ்டாக இருக்கிற இந்த சுச்சுவேஷனை பேசிஃபை பண்ணிடும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸெல்லாம் சில்வியா பிளாத், நான் நிறைய தடவை சூசைட் கமிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், இருந்தாலும் சேஃப்கார்ட் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் சில்வியா பிளாத்க்கு ஒரு ரிவிலேஷன் வந்திருக்கான். என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்பா மாதிரியே தான் இருக்கணும், ஸோ அப்பா மாதிரியான ஒரு மேனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத விருப்பப்பட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஏ மேன் இன் பிளாக் வித் அ மெயின் கேம்ப் லுக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மெயின் கேம்ப் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, ஸ்ட்ரகிள். ஸோ சில்வியா பிளாத்துடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒரு ரிவிலேஷன் வந்துருச்சு, ஸோ நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா, அப்பா மாதிரி உள்ள ஒரு பிஹேவியர்ஸ் உள்ளவங்க தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும், குறிப்பாக அந்த ஹிட்லர் மாதிரி அப்படிங்கிறது தான், அப்படி இன்டைரக்டாக அவங்க அந்த மெயின் கேம்ப் அப்பா போன்ற குவாலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தான் சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டான்ஸில் சில்வியா பிளாத் அகெயின், ஏன்னா அவங்க டெட் ஹியூக்ஸ் கூட ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு இல்லையா, அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு டார்ச்சரஸ் ஒன் அப்படின்னும், ஃபஸ்ட்டு டெட் ஹியூக்ஸ் கூட மேரேஜ் பண்ணும்போது ஹாப்பியாக தான் இருந்தது, எல்லாமே செய்யலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியாக இருந்தது, பட் லேட்டராக அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறாங்க. மோரோவர் சில்வியா பிளாத் அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அப்பா கூட எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஃபோன் கால் மாதிரி அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க. எப்படின்னு பாருங்கள், அப்பா கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இப்போ இல்லாமலே போயிடுச்சு இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃபோன் காலில் வர்ற அந்த லைன் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னும், அதாவது பிளாக் டெலிஃபோன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த வாய்ஸஸ் கூட கேட்கல, ஏன்னா அந்த கால் வந்து பர்மனண்ட்டாக கட் ஆயிடுச்சு எண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டான்ஸோடைய ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், இஃப் ஐ ஹாவ் கில்ட் ஒன் மேன் ஐ ஹாவ் கில்ட் டூ, அது எதை டெபிக் பண்ணுது அப்படின்னா, இவங்க இந்த போயத்தோடைய பிகினிங்லேயே சொல்லியிருந்தாங்க இல்லையா, நான் வந்து உங்களை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது வந்து ஃபாதரையும் அகெயின் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்டான டெட் ஹியூக்ஸையும் சொல்ல நினைக்கிறாங்க. மோரோவர் தன்னுடைய ஹஸ்பண்டை வந்து வேம்பயர், ஏன்னா அவங்களுடைய பிளட்டை ஒரு வருஷமாக குடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் 1 இயர் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அதை அப்படி கண்டினியூ பண்ணி சில்வியா பிளாத் 7 இயர்ஸாக இது இந்த டார்ச்சரை நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க. ஸோ ஃபாதராக சில்வியா பிளாத் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா ஏற்கனவே இறந்துருந்தாலும் நானே உன்னை கொல்லணும் தான் நினச்சிருந்தேன், ஒரு வேம்பயர் மாதிரி கொண்டு டார்ச்சர் பண்ணணும், நான் மட்டும் இல்லை இந்த வில்லேஜஸுமே உங்களை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து உங்களுடைய கிரேவில் வந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சில்வியா பிளாத் சொல்கிறாங்க. என்னதான் சில்வியா பிளாத்தோடைய ஃபாதர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருந்தாலும் அவங்களுடைய மெமரிஸ் வந்து இவங்க வந்து நிறைய கிரீஃப் அப்புறம் ப்ராப்ளம்ஸை தான் கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க. வில்லேஜஸ் எல்லாருமே அப்பா உன் மேலே ரொம்பவே கோபமாக இருந்தாங்க, அதனால தான் உன்னுடைய அந்த ஃபேட் பிளாக் ஹார்ட்டை வேம்பயர் கொல்ற மாதிரி அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு அலிகேரிக்கல் டெபிக்ஷன் சில்வியா பிளாத் கொடுக்குறாங்க. ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்னுடைய லைஃப்பில் எல்லாமே கம்ப்ளீட்டட், இருந்தாலும் டேடி யூ பாஸ்டர்ட் அப்படின்னு சொல்லி தான் இந்த போயத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போயத்தில் சில்வியா பிளாத் நிறைய மெட்டஃபர் அலிகரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக தன்னுடைய பர்சனல் ப்ராப்ளம்ஸை சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பா இறக்குற வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னும், அதுக்கப்புறமும் அவங்க அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வரல அப்படின்னும், மேரேஜ் பண்ணிட்டா ஃப்ரூட்ஃபுல்லாக லைஃப் இருக்கும்னு எதிர்பார்த்தது கூட ஒரு டிசாஸ்ட்ரஸ் எண்டு தான் அப்படிங்கிறத இந்த போயத்தில் கிளியராக டெபிக் பண்ணியிருக்காங்க. இதை தான் சில்வியா பிளாத்தோட இந்த டேடி அப்படிங்கிற போயத்தோடைய சமேஷன். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.